பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் நாம் விசேஷித்த விதமாக நாம் சாபங்கள் நீங்கத்தக்கதாக, சாப கட்டுகள் உடைக்கப்படத்தக்கதாக, சாப கயிறுகள் அறுக்கப்படுவதக்கதாக இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து யாரெல்லாம் ஜெபிப்பீர்களோ, ஒருவேளை உங்கள் வீட்டிலே உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருக்கும் என்று சொன்னால், தீராத நோய், எப்பொழுதும் நோயிலே உங்களுடைய பண செலவுகள், நோய் எதற்கெடுத்தாலும் வியாதி, குடும்பத்தில் வியாதி, தீராத வியாதிகள் இருக்கும் என்று சொன்னால் அது சாபமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண் வாரிசுகள் இல்லாதபடி அநேக குடும்பங்களை ஆண் தலையீடுகள் இருக்க, ஆண்கள் எல்லாம் மரணத்திற்குள்ள வெகு விரைவாக மரண அவர்களுக்கு நேரிடும். அப்படிப்பட்ட சாபங்கள். அது மாத்திரமல்ல, பணங்கள் கைகளில் தங்குவதே இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு பணம் கையில் வருமானம் வந்தாலும் அதை காணாமல் போய்விடுகிறது போல. இப்படிப்பட்ட சாபத்திலிருந்து விடுதலையாக படிக்கும். அது மாத்திரமல்ல, தீராத கடன் பிரச்சனை, தலைக்கு மேலே கடன் பிரச்சனை, அது உங்களை மூழ்கத்தக்கதாக, உங்களை சாகடிக்கத்தக்கதாக, உங்கள் இருதயத்தை உடைக்கத்தக்கதான, அல்லது உங்களால் தாங்க முடியாது, அல்லது தற்கொலை செய்து கொள்ள அளவுக்கு உங்களை தூண்டத்தக்கதாக உள்ள ஒரு சாபம். இந்த சாபத்திற்காகவும், அது மாத்திரமல்ல, ஒரு சில நேரங்களிலே பார்க்கிறோம், சிலருக்கு நோய் இருப்பது போல இருக்கும், சரீரங்களில் வலிகள் இருக்கிறது போல இருக்கும், வேதனைகள் இருக்கிறது போல இருக்கும், நெஞ்சுகளிலே இருதயத்திலே வலிகள் உண்டாகிறது போல இருக்கும். ஆனால் போய் டாக்டரிடம் போய் செக் பண்ணுகிற பொழுது அங்கே ஒன்றுமில்லை என்று ரிசல்ட் வரும். ஆனால் உங்களால் உங்கள் வேலைகளை கவனமாக செய்ய முடியாதபடிக்கு, இதன் நிமித்தமாக உங்கள் வேலைகளை நீங்கள் சரியாக செய்ய விடாதபடிக்கு சோர்வுகள், மனச்சோர்வுகள் உண்டாக்கும். இதுவும் ஒரு சாபமே. இப்படிப்பட்ட சாப அறிகுறிகள் உங்களுக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால், இந்த சாபத்திற்கு ஒரே பதில் இயேசு கிறிஸ்து மாத்திரம். இது முன்னோர்களுடைய சாபங்களாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நீங்கள் செய்த பாவங்கள், நாம் அறியாமலோ அறிந்தோ செய்த பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது கற்பம் தரித்து, அது உருவெடுத்து, அது பூரணமாகிற பொழுது அது சாபத்தை கொடுக்கிறது. யாக்கோபு 1:15 நாம் வாசிக்கலாம், இப்பொழுதும் இந்த சாபத்தை நீக்க ஒரே ஒருவர் தான் உண்டு, இந்த உலகத்தினால் உண்டாகிற சாபத்தை ஜெயித்தவர் ஒருவர் உண்டு. 1 யோவான் 4:4 எழுதப்பட்டிருக்கிறது, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனினும் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த இயேசு பெரியவர் என்று சொல்லி. ஆ பிரியமானவர்களே, ஆகவே நாம் இந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே நாம் ஜெபிக்கிற பொழுது, இந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பொழுது, இந்த கல்வாரி சிலுவையை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது உங்கள் சாபங்கள் உடைக்கப்படும். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, இந்த இயேசு கிறிஸ்து எனக்காகவே இந்த பூமிக்கு வந்தார், அவர் எனக்காகவே மரித்தார், எனக்காகவே உயிரோடு கூட எழும்பி இப்பொழுதும் பிதாவின் வலது வாரிசத்திலே அவர் உட்கார்ந்து எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, யாரெல்லாம் உங்கள் இருதயத்திலே விசுவாசிப்பீர்களோ நீங்கள் அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆவீர்கள். ஆ பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 3:16 எடுத்து நீங்கள் தியானித்தீர்கள் என்று சொன்னால், அங்கே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கும், அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அங்கே ஒரு அற்புதம் ஒன்று நடந்தது. இந்த அற்புதத்திற்கு காரணம் அவருடைய நாமம் மாத்திரமே. இந்த நாமத்தை நாம் உச்சரிக்கிற பொழுது அற்புதங்கள் நடக்கிறது. இந்த நாமத்தை உச்சரிக்கிற பொழுது அதிசயங்கள் நடக்கிறது. இந்த நாமத்தை நாம் பேசுகிற பொழுது பிசாசுகள் நடுநடுங்குகிறது. ஆம் பிரியமானவர்களை, இந்த நாமமே நம்முடைய சாபங்கள் மாற்றும் நாமமாக இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, இந்த கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி அவர் நம்முடைய சாபங்களை நீக்கத்தக்கதாக அவர் என்ன செய்தார், அந்த சிலுவையிலே தொங்கி எல்லா சாபங்களையும் அவர் நீக்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே,
நீக்கி மீட்டு கொண்டார். சாபங்களிலிருந்து நம்மை மீட்டு அவர் அதிலிருந்து நம்மளை நீக்கி விடுதலையாக்கினார். ஆம்பிரியமானவர்களை, இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவர் நமக்காக சாபமானபடினாலே இந்த இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வார்களோ அவர்களுக்கு எல்லாம் விடுதலை நிச்சயம். ஆம்பிரியமானவர்களை, இந்த நேரத்திலும் நாம் ஆண்டவரை முதலாவது நாம் துதிப்போம். ஏனென்றால் வேதம் இப்படியாக சொல்லுகிறது, சங்கீதம் 67 நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் அவரை துதிப்பார்களாக, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அவரை துதிப்பார்களாக. நாம் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுது அங்கே நாம் வாசிக்கலாம், பூமி தன் பலனை தந்தது. நாம் வாசிக்கிற பொழுது இது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆராதனையானது, நம்முடைய துதியானது அது என்ன செய்யுமாம், தேவனிடத்தில் போய் அதற்கேற்ற பலனை திரும்ப கொண்டு வரும். அந்த பலனை நமக்கு கொடுக்கும். ஆம் பிரியமானவர்களை, இதை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்த்து சொல்கிறேன், இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட், நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி இயேசு கிறிஸ்துவே. இயேசுவே, நீர் நல்லவர் அப்பா, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறீர். நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். நீர் யூத ராஜ சிங்கம், ஆமா ராஜா, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், எங்களதை விடுதலையாக்க இந்த பூமிக்கு வந்தவர். நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே ஆண்டவர். உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் எங்களுக்கு கிடையாது சுவாமி. நீர் ஒருவரே தெய்வம், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே ஆண்டவர். ஆமா ராஜா, ஆமா ராஜா. இயேசப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்திலும் இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார்களோ, ஒருவேளை சாபத்தின் மூலமாக யாரெல்லாம் அநேக இழப்புக்குள்ளே இருப்பார்களோ, யாரெல்லாம் தீராத நோய்களுக்குள்ள இருப்பார்களோ, அவர்களுக்கெல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் என்று நான் க்ஷமிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தினாலே இப்பொழுதே பொல்லாத பிசாசின் கிரியைகள் சாபங்களை உண்டாக்கி ஹல்லேலூயா ஜனங்களை அழிக்கத்தக்கதாக, ஹல்லேலூயா வருகிற அந்த கார் மேகங்கள் ஹல்லேலூயா இப்பொழுது அகன்று போகட்டும். பொல்லாத பிசாசின் கிரியைகள், சாப கட்டுகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, நோயினால் வருகிற சாபங்கள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ் டாடி, எஸ் டாடி. இயேசு குடும்பங்களிலே ஆண் வாரிசுகளை, இழப்புகளை, ஆண்களை அழிக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் எப்பொழுதே முறியடிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. பணங்கள் கைகளிலே தங்க விடாதபடிக்கு, ஆசீர்வாதம் கைகளிலே தங்க விடாதபடிக்கு, வீடுகளிலே மீதி எடுக்க விடாதபடிக்கு, எல்லா பணங்களையும் அல்லது இழப்புக்குள்ளே கொண்டு செல்லுகிற அசுத்த ஆவியின் கிரியைகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நான் கட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தினால் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே அங்கே விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தீராத கடன் பிரச்சனைகள், ஹல்லேலூயா, தலைக்கு மேலே நிற்கிற பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இதன் நிமித்தமாக குடும்பத்தில் நிம்மதி சமாதானத்தை இழந்து கிடக்கிற ஜனங்களுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யாரெல்லாம் இதை கேட்கிறார்கள், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும், சாபங்கள் மாறட்டும், தீராத கடன் பிரச்சனைகள் மாறட்டும். சுவாமி, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் இந்த கடன் பிரச்சனையை கொண்டு வருகிற எல்லா அசுத்த ஆவிகளையும் நான் கட்டுகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோய் இருப்பது போல காண்பித்து வேலையை செய்ய விடாதபடிக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேலை செய்ய மந்தமாக, ஹல்லேலூயா, மந்த இருதயத்தை கொடுத்து, ஹல்லேலூயா, அவர்களை வேதனைக்குள்ளே கொண்டு வந்து சஞ்சலத்துக்குள்ளே கொண்டு வருகிற அசுத்த ஆவியின் கிரியைகளை நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுது கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் சுவாமி. பச்சார ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், அருவறுப்பின் ஆவிகள், ஹல்லேலூயா, இதன் நிமித்தமாக வருகிற சாபங்கள், சாபங்களை உருவாக்க நினைக்கிற இந்த பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் இப்பொழுதே கட்டுகிறேன் சுவாமி. அவைகள் எல்லாம் செயலற்று போவதாக. பிள்ளைகளுக்குள்ள இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:2 பார்க்கிறோம், ஹல்லேலூயா, பூமியோ வெறுமையாக இருந்தது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடின பொழுது, ஹல்லேலூயா, அங்கே ஒரு உலகம் முழு அப்பா ஒரு தோற்றம் உண்டானது. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. இருளா இருந்த இடத்துல வெளிச்சம் பிரகாசித்தது. ஆவியானவரை இப்பொழுது நீங்க அசைவாடுங்க ராஜா. யாரெல்லாம் எந்த பிள்ளைகளும் இந்த சத்தத்தை
கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது அவர்கள் மேலே நீர் அசைவாடுங்க சுவாமி. உங்க வல்லமை இப்பொழுது அங்கே விளங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சாப கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. எஸ் டாடி, எல்லா சாப கட்டுகளும் இப்பொழுது உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். எப்படிப்பட்ட சாபங்களாயிருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள்ள இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து பெரியவர். உலகத்தில் இருக்கிற இந்த சாபத்தை காட்டிலும், உலகத்தில் நடமாடுகிற இந்த கொள்ளை நோய்களை காட்டிலும், உலகத்தில் நடமாடுகிற இந்த மரணத்தை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற இந்த பண பிரச்சனையை காட்டிலும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்களுக்குள்ள இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து பெரியவராயிருக்கிறார். அவர் பெரியவராயிருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே, சாப பிசாசை பிள்ளைகளை விட்டு வெளியிலே போயிட்டு நான் கட்டளையிடுகிறேன். பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு வெளியிலே போயிட்டு நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. அருவறுப்பின் ஆவிகள், ஹல்லேலூயா, அசுத்த ஆவிகள், சாபம் கட்டுகளை கொண்டு வந்து சாபங்களை குவிக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள், பாவங்களை கொண்டு வந்து பாவங்கள் கற்பம் தரித்து அல்ல இந்த பாவ இச்சையை கொடுத்து பிள்ளைகளுக்குள்ள சாபங்களை உருவாக்க நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை நான் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டுகிறேன் சுவாமி. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. நன்றி அப்பா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இப்பொழுதும் சுவாமி, இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது விடுதலை உண்டாயிற்று என்று நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. எஸ் டாடி, எஸ் டாடி, எஸ் டாடி. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் நல்லவர் சுவாமி. இப்பொழுது நீர் அற்புதங்களை செஞ்சிருவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. சாப கட்டுகளை மாற்றி நீர் உமக்கு நன்றி. தீராத நோயை இப்பொழுது சுகப்படுத்தி நீர் உமக்கு நன்றி சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குடும்பங்களிலே ஆண்களுடைய மரணத்தை, ஹல்லேலூயா, மரணத்தை கொடுக்கிற அசுத்தாவின் கிரியைகளை இப்பொழுதே அழித்து போட்டிருவதற்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கையில் பணம் சேராதபடிக்கு ஹல்லேலூயா தடை செய்த அசுத்தாவின் கிரியைகளை நீ இப்பொழுது கட்டினீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவர்கள் இப்பொழுது அதை மாற்றி கொடுத்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தெய்வ வல்லமை இப்பொழுது வெளிப்பட்டதற்காக நன்றி சுவாமி. அசுத்தாவியானவரே பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க, மீட்டுக் கொள்ளுங்க, விடுதலையை கொடுங்க சுவாமி. பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். என்பரேசு மூலம் செபிக்கிறேன் நல்ல பிதாவை. ஆமீன், ஆமீன், ஆமீன்.